Hi friends, welcome to my channel. So, இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா பேபிக்கு ட்ரை பண்ற நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் வந்து பேக் பெயின், nausea இல்ல vomit இதெல்லாம் வந்து எப்ப இருந்து வர ஸ்டார்ட் ஆகும்? இல்ல இதுல ஏதாச்சும் ஒரு சிம்டம்ஸ் எனக்கு இருக்கு அப்படினா நான் வந்து பிரெக்னண்டா இருக்க சான்ஸ் இருக்கா? அப்படிங்கிறது தான் வந்து இப்போ இருக்கிற நிறைய பேருக்கு இருக்கிற டவுட்டு. ஸோ இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் டேட் வந்து தள்ளி போகிறதுக்கு முன்னாடியே நிறைய பேருக்கு வந்து சிம்டம்ஸ் தெரிகிற ஸ்டார்ட் ஆகிற மாதிரியான இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே வந்து நம்ம ப்ரெக்னென்சியை வந்து கன்ஃபார்ம் பண்ணலாமா அப்படிங்கிற டவுட்டும் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அதை பற்றி தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லேடிஸை வந்து ரெண்டு கேட்டகரியாக வந்து நம்ம வந்து டிவைட் பண்ணுறோம். ஒன்று வந்து என்ன அப்படின்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்க, இன்னொன்று வந்து ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்க. ஸோ ரெகுலர் பீரியட்ஸ் அப்படின்னா வந்து 30 days வந்து பீரியட்ஸ் வரவங்களுக்கு ஈஸியாக வந்து ப்ரெக்னென்சி சிம்டம்ஸை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்து கிட் யூஸ் பண்ணி வந்து டெஸ்ட் பண்ணியும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணுறது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இப்போ 1st வந்து பீரியட்ஸ் ஆகுறீங்க அப்படின்னா இது வந்து ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ 1st வந்து நீங்கள் பீரியட்ஸ் ஆகுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 14th வந்து ஓவலேஷன் நடந்திருக்கும். ஸோ அப்போருந்து வந்து நீங்கள் ப்ரெக்னென்சி ஆயிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இருந்து அந்த 14th ஒரு 2-3 அப்புறமா தான் வந்து இந்த ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் வந்து தெரிய ஸ்டார்ட் ஆகும். அதாவது கிட்டத்தட்ட 35-40 ஆகும். அதே தான் வந்து நீங்கள் இப்போ வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து உங்களுக்கு ஓவலேஷன் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்து நடந்திருக்கும். ஒரு 20th வந்து நடந்திருக்கு அப்படின்னா நீங்கள் அதிலிருந்து ஒரு 3 weeks அப்புறம் கால்குலேட் பண்ணால் ஒரு 40-45 அந்த மாதிரி ஆகும். ஸோ ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் தெரிகிறதுக்கு வந்து குறைஞ்சது ஒரு 40 ஆச்சும் ஆகும். ஸோ நீங்கள் எப்போவுமே வந்து பீரியட்ஸ் தள்ளி போனதுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ப்ரெக்னென்சி வந்து இருக்குது அப்படின்னு சான்ஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு கிட் யூஸ் பண்ணி வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி பார்க்கலாம். ஸோ பட் ஆனால் வந்து நீங்கள் பீரியட்ஸ் டேட் இன்னும் உங்களுக்கு வரல, 1 month வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு பேக் பெயின் இருக்குது இல்லை வாமிட்டிங் இருக்குது அப்படின்னா வந்து இது வேற ஏதாச்சும் ஒரு சிம்டம்ஸ்க்கான இதாக கூட இருக்கலாம், ரீசனாக கூட இருக்கலாம். ஸோ பேக் பெயின் வந்து நிறைய பேர்த்துக்கு வர்றது வந்து டவுட்னு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்படிலாம் இல்லை, லேடிஸ்க்கு வந்து ஆஃப்டர் மேரேஜ் வந்து நிறைய ஒர்க் இருக்கும். ஸோ வீட்டில் வந்து நம்ம நிறைய ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணும்போது வந்து நம்மளுக்கு பேக் பெயின் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ பேக் பெயின் வந்து ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் அப்படின்னு வந்து யாரும் வந்து சொல்லலை. ஆனால் வந்து இது வந்து ஒரு 4-5 weeks அப்புறம் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது பேக் பெயின் வர்றதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. ஆனால் ப்ரெக்னென்ட் ஆன உடனே வந்து பேக் பெயின் வராது. ஸோ அதனால் வந்து பேக் பெயினை வந்து நீங்கள் வந்து ப்ரெக்னென்சி சிம்டம்ஸாக வந்து எப்போவுமே வந்து கன்சிடர் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பீரியட்ஸ் டேட் வந்து தள்ளி போகிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா வந்து மேபி அது நெகட்டிவ் அப்படின்னு இருந்தால் கூட நம்ம கொஞ்சம் டிஸப்பாயின்ட்மெண்ட் ஆகிறதுக்கு வந்து நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா எப்போவுமே வந்து பீரியட்ஸ் டேட் வந்து வரதுக்கு வெயிட் பண்ணிவிட்டு 30th வந்து பீரியட்ஸ் எப்போவுமே வந்துடும். ஆனால் வந்து இந்த டைம் வந்து பீரியட்ஸ் ஆகலை அப்படின்னா வந்து ஒரு மறுபடியும் ஒரு 3 வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து கிட்டில் செக் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக பார்க்குறது வந்து எந்த தப்பும் இல்லை. பட் ரொம்ப சீக்கிரம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து சில நேரத்தில் அக்யூரேட்டாக வந்து தெரிகிறதுக்கு சான்ஸ் இல்லை. அப்புறம் வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேட்டாக தான் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக தான் வந்து கன்ஃபார்மும் பண்ண முடியும். ஒரு 45-50 வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து செக் பண்ணலாம். ஸோ 50 மேலே வெயிட் பண்ணாட்டி கூட ஒரு 40-50 வரைக்கும் வந்து நீங்கள் வந்து வெயிட் பண்ணி நார்மலாக வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து செக் பண்ணி பார்க்கலாம், கிட் யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ சிம்டம்ஸ் வந்து எப்போ தெரிய ஸ்டார்ட் ஆகும் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்கு அப்படின்னா 3 அப்புறம் தான் வந்து தெரிகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ குறைஞ்சது சிம்டம்ஸ் தெரிகிறதுக்கு வந்து 40 வந்து ஆகும். அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன சிம்டம்ஸ் விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரியுது, பீரியட்ஸ் தள்ளி போயிருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கிட் வாங்கி செக் பண்ணலாம். பட் இந்த மாதிரி சின்ன சின்ன பேக் பெயின், வாமிட் இதெல்லாம் வச்சு வந்து நீங்கள் மேபி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு வந்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஸோ பீரியட்ஸ் டேட் வரைக்கும் வந்து வெயிட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமும் வரல அப்படின்னா வந்து நீங்கள் தாராளமாக வந்து கிட் யூஸ் பண்ணி செக் பண்ணலாம். ஸோ அதுவும் வந்து மார்னிங் ஃபஸ்ட்டு வர யூரினில் தான் வந்து எப்போவுமே வந்து ப்ரெக்னென்சி வந்து டெஸ்ட் பண்ணணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா கிளியராக வந்து அக்யூரேட்டான ரிசல்ட்டும் தெரியும்.
ஸோ எப்போ இருந்து வந்து சிம்டம்ஸ் தெரியும், எந்த மாதிரி சிம்டம்ஸ் தெரியும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதில் ஏதாவது வந்து டவுட் இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் மற்றவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா வந்து மறக்காமல் எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். ஸோ ஈஸியாக வந்து உங்களால் எங்கள் வீடியோஸை வந்து பார்க்க முடியும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.